இந்த சின்ன பொண்ணு தான் உலகத்திலேயே ரொம்ப அதிக கொடுமையை அனுபவிச்சு கொலை செய்யப்பட்டிருக்கான். டோக்கியோவை சேர்ந்த ஜாங்க் ஆஃப் வருடான்னு சொல்லக்கூடிய இந்த 17 வயசு பொண்ணு ஒரு நாள் ஸ்கூல் முடிச்சுட்டு வீட்டுக்கு வராததால அவளோட பேரண்ட்ஸ் அவளை பல இடத்துல தேடிட்டு ஃபைனலா போலீஸ்ல கம்ப்ளைண்ட் பண்ணிருக்காங்க. போலீஸும் 40 நாளைக்கு அப்புறம் ஒரு 4 பேர் அரெஸ்ட் பண்ணி விசாரிச்சிருக்காங்க. அந்த விசாரணையில தெரிய வர்றது என்னன்னா, அந்த 4 பேர் அந்த பொண்ணு ஸ்கூல் முடிச்சுட்டு வீட்டுக்கு போயிட்டு இருக்கும் போது அவளை கடத்தி ஒரு பாழடைஞ்ச வீட்டுக்கு கூட்டிட்டு போய் அங்க அவளை 40 நாள் வச்சு 400 தடவை ரேப் பண்ணிருக்கானுங்க. அந்த பொண்ணுக்கு பசிக்கு சாப்பாடு கொடுக்காம குடிக்க தண்ணி கூட தராம சித்திரவதை பண்ணி ஒரு பாத்ரூம்ல அடைச்சு வச்சு கொடுமைப்படுத்திருக்காங்க. அது மட்டும் இல்லாம அந்த பொண்ணோட பிரைவேட் பார்ட்ல கத்தியை வச்சு கிழிச்சு காயப்படுத்த அந்த பொண்ணு வலி தாங்க முடியாம என்ன கொன்னுடுங்கன்னு கெஞ்சி கேட்டதுக்கு அப்புறம் அவனுங்க அந்த பொண்ணை ரொம்ப கொடூரமா கொலை பண்ணிருக்கானுங்க. இதெல்லாம் கேட்ட போலீஸ் ரொம்ப ஷாக் ஆகி அந்த பொண்ணோட பாடி எங்கன்னு கேட்க அதுக்கு அவனுக்கு சொன்னது, அவளோட பாடியை ஒரு பெரிய பாரல்ல வச்சு அதுல காங்கிரீட் போட்டு பூசி அதை எடுத்துட்டு போய் ஃபாரஸ்ட்ல போட்டுட்டோம்னு சொல்லியிருக்கானுங்க. சரி சொல்லுங்க, நீங்க ஜட்ஜா இருந்திருந்தா அவனுங்களுக்கு என்ன தண்டனை கொடுத்திருப்பீங்க?